அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? இன்று வந்து நாம் இந்த ஒத்தி போடுதல் என சொல்லப்படும் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் இதை பற்றி பார்க்கலாம். பலரும் நினைப்பது போல் இது வந்து அத்தனை நெகட்டிவான விஷயம் என நான் சொல்ல மாட்டேன். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் சோம்பேறித்தனப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னு தான் பொருள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு நீங்கள் தயங்க போகிறதே வந்து கிடையாது, அது ஒத்தி போகட போகிறதே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் செய்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஒத்தி போட்டுட்டு தள்ளி போயிட்டே போச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு ஒன்று அதை நீ உங்களுக்கு பிடிச்சதாக நீங்கள் மாற்றிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். அப்படி அது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் செய்கிறதே கூட நீங்கள் வந்து தவிர்த்து விடலாம். அப்புறம் இன்னொன்று வந்து, அந்த விஷயத்தை எப்படி எனக்கு பிடிச்சதாக மாற்றிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை செய்கிறதால உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு மேலும் பிடித்தமானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். உதாரணமாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு, ஆனால் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு வந்து சோம்பேறித்தனம். ஸோ அப்போ வந்து நீங்கள் டெய்லி உங்களை நினச்சி பாருங்கள், எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ஆனால் நான் இந்த மாதிரி இருப்பேன், என்னால் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரிசல்ட் பிடிக்க ஆரம்பித்தா அதை அடைவதற்கு நீங்கள் செய்யும் வழிமுறையை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒத்தி போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. நம்மளுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்கிறது வந்து மோட்டிவேஷன் இல்லை, பிடிக்காததை செய்கிறது மோட்டிவேஷன். ஆனால் மோட்டிவேஷன் மட்டுமே வந்து நம்மளை தொடர்ந்து ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கு வந்து உதவாது. ஏன்னா மோட்டிவேஷன் என்பது வந்து அது ஒரு உணர்ச்சி. இப்போ எப்படி கோபம் அல்லது மகிழ்ச்சி, 24 மணி நேரம் ஒருத்தரால் கோபத்தோடு இருக்க முடியுமா? முடியாது. 24 மணி நேரம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் 24 மணி நேரம் டிசிப்ளினோடு இருக்க முடியுமான்னா முடியும். ஸோ நம்ம வந்து நம்ம வேலையை செய்கிறதுக்கு மோட்டிவேஷன் எதிர்பார்க்காம டிசிப்ளின் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, டிசிப்ளின் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிடிக்காததை கூட நம்மளால் வந்து எளிதில் வந்து செய்ய முடியும். உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா, கார் ஓட்டிட்டு ஒரு மணி நேரம் கார் ஓட்டிட்டு ஆஃபீஸுக்கு போகிறது, அல்லது ஒரு மணி நேரம் பஸ்ஸில் பயணித்து ஆஃபீஸ் போகிறது நம்மளுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஆனால் செய்கிறோம், ஏன்னா அது பழக்கமாயிருச்சு. ஸோ நம்ம ரொட்டீனு வந்து நம்ம பழக்கமாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத காரியங்களை கூட டிசிப்ளினோட நம்மளால் வந்து எளிதில் வந்து செய்ய முடியும். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. வாழ்க்கையில் அப்படி எதுவுமே அமையாது. எது எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் மட்டும் ப்ரோக்ராஸ்டினேஷன் இல்லாமல் இருக்கணும், இந்த ஒத்தி போடுதல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உதாரணமாக நீங்கள் மாணவர் அப்படின்னா உங்களுக்கு வந்து படிப்பு முக்கியம். ஸோ படிப்பில் நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க, வேறு எதுலேயே பண்ணிக்கோங்க, அதில் ஒன்றும் பெருசாக இழப்பு வந்து வராது. அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையில் உங்களுக்கு அடுத்து கிடைக்கவிருக்கக்கூடிய ப்ரமோஷன் அதுவும் வந்து முக்கியம், அதை வந்து நீங்கள் ஒத்தி போடாதீங்க. அதற்கு செய்ய வேண்டிய முயற்சியை வந்து நீங்கள் தவற விடாதீங்க, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மற்ற விஷயங்களும் நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிங்கன்னா அதனால் வந்து யாருக்குமே எந்த இழப்புமே வந்து கிடையாது. ஸோ ஃபோக்கஸ், உங்கள் என்ன இலக்கு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த இலக்கை நோக்கி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் சின்ன சின்ன காரியங்கள், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க அட்டவணை போட்டுட்டு நான் இந்த காரியத்தை இந்த ஒரு நாளில் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 20-30 காரியங்களை வந்து பண்ணணும்னு பட்டியல் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி பட்டியல் போட்டு வச்சுட்டு இருந்து அவங்க அக்காம்ப்ளிஷ் பண்ணுறதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முயல் குட்டி போடுற மாதிரியான சின்ன சின்ன காரியங்களாக தான் இருக்கும். ஒரு இமெயில் அனுப்பணும், நான் வந்து இன்றைக்கி கரண்ட்டு பில்லு கட்டணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்ண வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ண அதுக்கு முடிவே இல்லை. உதாரணமாக வீட்டை சுத்தம் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் அழுக்காக இருக்கும். சரி, அதை க்ளீன் பண்ணலான்னு போனீங்கன்னா இந்த ரூமில் வந்து குழந்தைகள் எல்லாத்தையும் களைச்சி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தால் அதில் வந்து அதுக்கு வந்து முடிவே இல்லை. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பெரிய விஷயம் ஒன்று வந்து ஒரு நாளைக்கு தேர்ந்துடுங்க, உங்கள் இலக்காக வந்து இது வச்சுக்கோங்க, அதையும் வந்து நீங்கள் முடிங்க. மற்ற சின்ன சின்ன விஷயம்லாம் தானே தன்பாட்டில் நடந்துடும். அப்புறம் இந்த ரொட்டீனாக செய்கிற விஷயங்கள், உதாரணமாக சில விஷயங்கள் வந்து மாதம் மாதம் கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும், மாதம் மாதம் கரண்ட் பில்லு வந்து கட்டணும், டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்ய வேண்டிய காரியங்கள், காலை உணவு சமைக்கிறது, மதிய உணவு வந்து எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி ரொட்டீனான செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்டோமேஷன் அப்படின்னா
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட்டு தண்ணி பில்லு இதெல்லாம் கட்டுறதெல்லாம் வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் மூலமாக வந்து பண்ணலாம். கிரெடிட் கார்டு பில் கட்டுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிடலாம். நீங்கள் ஒரு நான் வந்து கரண்ட்டு பில்லெல்லாம் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி என் பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இன்றைய தேதி வரைக்கும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இருக்கும் நாட்டில் வந்து அந்த மாதிரி வசதி இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் பண்ணி பண்ணிடுங்க. மாதம் மாதம் வந்து கிரெடிட் கார்டு பில்ஸு, அப்புறம் வீட்டு தவணை, கார் லோனு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் பேமெண்ட்ஸ் வந்து அது பாட்டுக்கு தன்ன போல் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். அப்புறம் அதே மாதிரி வந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை, இந்த வெக்கேஷன் ரிப்ளை இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். என்ன மாதிரி போடுறீங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு அதுக்கு வந்து பல இமெயிலில் வந்து பல செட்டிங்ஸ் வந்து இருக்குது. உங்கள் மெயில் வந்து எனக்கு கிடைத்தது, மிக நன்றி. இப்போது எனக்கு வந்து நான் பிஸியாக இருப்பதால் ஒரு 2 நாளுக்குள் உங்கள் மெயிலுக்குள் பதில் அனுப்புகிறேன். அந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் மெயில் அனுப்பிச்சார் அப்படின்னா, சரி என்னடா இன்னும் நம்மளுக்கு ரிப்ளை வரலையே, நான் அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனாக இருக்காது, சரி இதை பிஸியாக இருக்காரு, ஒரு 2 நாளுக்குள்ளே மெயில் வந்துடும் அப்படின்னு அந்த மெயிலை பார்த்துட்டு அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக வந்து இருப்பார். க்ரியேட்டிவ் டாஸ்க்ஸ், மூளையை பயன்படுத்தி செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உத்தி வந்து டீப் ஒர்க் என்னும் உத்தி. உதாரணமாக வந்து ஒரு ப்ரமோஷன் அல்லது ஒரு பரீட்சைக்கு எழுதி பாஸ் பண்ணுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை நீங்கள் இதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. அது ஒரு குறிப்பிட்ட டைமு, தினமும் காலை 6 to 7 அல்லது தினமும் 7 to 9 உங்கள் ஸ்கெட்யூலை பொறுத்து 1 மணி நேரத்தை அதுக்காக நீங்கள் ஒதுக்கிடுங்க. வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயத்துக்கு வந்து 1 மணி நேரத்தை வந்து ஒதுக்கிட்டு டீப் ஒர்க் எனும் கோட்பாட்டை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு இடத்த வந்து தேர்ந்துடுங்க, எத்தனை மணி நேரம் அப்படின்னு வந்து தேர்ந்துடுங்க, அதுக்கான விதிகளை வந்து நீங்கள் தேர்ந்துடுங்க. என் ஃபோனை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருவேன், என்னோடய வைஃபை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருவேன், முழுக்க அந்த புஸ்தகத்தை நான் படிச்சுட்டு தான் இருப்பேன், பாடப்புத்தகத்தை படிப்பேன், அல்லது கம்ப்யூட்டர்னால் கம்ப்யூட்டரில் வெப்சைட் எதையுமே திறக்க மாட்டேன், அந்த குறிப்பிட்ட அந்த வெப்சைட்டில் அந்த அந்த ஹோம்ஒர்க் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி அல்லது உங்களுக்கு தேவையான உணவு ஏதாச்சும் இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ 1 மணி நேரம் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த டீப் ஒர்க் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் காரியத்தை வந்து உங்களால் எளிதில் செய்ய முடியும். அப்புறம் உங்கள் காரியங்களெல்லாம் வந்து நீங்கள் செய்கிற வேலைகளெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பாருங்கள். மற்றவர்கள் வந்து தங்களுடைய வேலைகளை நிறைய உங்களுக்கு வந்து ஒட்ட வச்சுருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து முதல்ல நிறுத்துங்க. மற்றவர்களோட வேலையை வந்து செய்கிறத வந்து நிறுத்துங்க. அப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம டைம் வந்து தேவையில்லாத காரணங்களுக்கு வந்து வீணாகுது. அதில் ஒரு விஷயம் வந்து செய்தி. இப்போ செய்தித்தாள் படிக்கிறது வந்து முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல, செய்தித்தாள் படிங்க, ஆனால் செய்தித்தாள் படிக்கிறது ஒரு 15-20 நிமிஷம் வேலை. அதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கனாலோ அல்லது காலேஜுக்கு போனீங்கனாலோ அங்கே போய் படிக்கிற வேலையோ ஆஃபீஸ் வேலையோ பாருங்கள். அங்கே போய் உட்காந்துட்டு ட்விட்டர் ஃபேஸ்புக்குன்னு உட்காந்துட்டு இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி இந்த புது படம் ரிலீஸ் ஆச்சு, அதோடய கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன, இன்றைக்கி வந்து தேர்தல் வந்து சாயந்தரம் வரைக்கும் சாயந்தரம் நடக்க போகுது, அதற்கான வாக்குப்பதிவு எண்ணிக்கை வந்து 11 மணி நிலவரம் என்ன, இந்த மாதிரி அன்றாட டி பிரேக்கிங் நியூஸு அதை வந்து நீங்கள் லோ குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியம் வந்து கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒருக்கா நியூஸை படிச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய பூகம்பம், புயல், மழை அந்த மாதிரி எமர்ஜென்சி இல்லாமல் மறுபடியும் நியூஸை வந்து திறந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம். குறிப்பாக இந்த வெப்சைட்டுகளுக்கு, இந்த நியூஸ் வெப்சைட்டுகள், இந்த பத்திரிகைகளின் ட்விட்டர் தளங்கள், ஃபேஸ்புக் தளம் இதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சும்மா சும்மா பிரேக்கிங் நியூஸ் எதை எதையோ போட்டுகிட்டே இருப்பான். அவர் எதுவுமே பிரேக்கிங் நியூஸ் இருக்காது, எல்லாம் வெட்டி நியூஸாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அடுத்த நாள் தெரிஞ்சிட்டா எந்த குடிமொழியும் போயிடாது. அப்புறம் ஸோ அந்த மாதிரி இந்த செல்ஃபோன் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுருங்க. இதில் ஏகப்பட்ட டைம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். இதெல்லாம் வந்து நியூஸ் ஜங்கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சும்மா தேவையில்லாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டுருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் வந்து கிடையாது. அப்புறம் அதே மாதிரி இந்த லோ குவாலிட்டி என்டர்டெயின்மெண்ட்டு, அதாவது வந்து இந்த சினிமா, அப்புறம் இந்த சீரியல், அப்புறம் வந்து இந்த யார் வந்து எந்த நடிகர் எந்த நடிகை அவங்கள பற்றின கிசுகிசு இதெல்லாம் வந்து அவசியமே இல்லை. நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டான்னு சொல்ல, தாராளமாக தெரிஞ்சுக்குங்க, அதுக்குன்னு 1 மணி நேரத்தை ஒதுக்குங்க. சரி, இந்த 1 மணி நேரம் வந்து நான் இந்த மாதிரி வீண் ப்ரௌசிங்க்கு வந்து நான் செலவு பண்ணுவேன்னு அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ப்ரௌஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு சொல்லி லோ குவாலிட்டி நியூஸு, லோ குவாலிட்டி என்டர்டெயின்மெண்ட்
இதில் வர வெட்டியான செய்திகள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறனால தான் நம்ம நேரம் நிறைய வீணாகுது. ஸோ அதையெல்லாம் எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னாலே ஏராளமான நேரம் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் நிறைய காரியங்களை செய்து முடிக்க முடியும். சரி, பதிவு வந்து உங்களுக்கு பலனளித்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.